வினோதய சித்தம் தம்பி ராமையா ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆள், பெரிய போஸ்ட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலையில் இருக்கார். அவருடைய ஒய்ஃபு மூணு பசங்கன்னு நல்லா ஹாப்பியாக தான் இருக்கார். அவருடைய 25வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாள் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாரு. அப்போ கடவுளை மீட் பண்ணுறாரு. இந்த படத்தில் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுளை மீட் பண்ணி, ஐயோ நான் முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய பாக்கி இருக்குது, மூணு பசங்க இருக்காங்க, அவங்கள செட்டில் பண்ணணும், என் கம்பெனி என்ன நம்பி தான் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம்லாம் கேட்குறாரு. கடவுள் என்ன சொல்கிறார், அவ்வளோலாம் டைம் கொடுக்க முடியாது, உனக்கு 3 மாதம் டைம் தரேன், அதெல்லாம் நீ முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிக்கோ, அந்த 3 மாதமும் நான் அவங்க கூட தான் இருப்பேன்ற மாதிரி கண்டிஷனும் போடுறாரு. ஸோ இந்த 3 மாதத்தில் தம்பி ராமையா தான் நினச்ச வேலைகள்லாம் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வினோதய சித்தம் படத்துடைய கதை. தம்பி ராமையா குழப்பத்தில், தவிப்பில், பயத்தில், பதட்டத்தில், அதிகமாக சத்தமாக டயலாக் பேசாத, அதிகமாக எமோட் பண்ணாத காட்சிகள்லாம் தான் அதிகமாக பாராட்ட வைக்கிறாரு. மற்ற நேரங்களில் அப்பா சாட்டை மாதிரியான படங்கள்ல அவரே பிளே பண்ண அந்த ஓவர் த டாப் கேரக்டர்ஸை ஞாபகப்படுத்துறாரு. யுவஸ்ரீ லக்ஷ்மி, சஞ்சிதா, தீபக், ஹரிகிருஷ்ணன், முனிஷ்காந்த், நிறைய நடிகர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் கூட தம்பி ராமையோட ஒய்ஃப் கேரக்டரில் நடிச்சிருக்க ஸ்ரீரஞ்சினி தான் அவங்களுடைய அந்த யதார்த்தமான போர்ட்ரேயில் ஸ்டாண்டவுட்டாக தெரிகிறாங்க. இந்த படத்தில் காலம் இல்லைனா அந்த ஆல்மைட்டி கடவுள் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சமுத்திரகனி நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் அவர் நிறைய கருத்து ஃபிலாசபிலாம் சொல்கிறாரு. பட் அவருடைய கேரக்டருடைய தன்மையை அப்படி இருக்கிறதுனால அது பெருசாக தப்பாக தெரியல. இன்ஃபேக்ட் இந்த படமே வாழ்க்கையை பற்றின ஃபிலாசபியை பேசுகிற படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் தம்பி ராமையா கேரக்டர் ஃபீல் பண்ணுற உணர்ற விஷயங்கள், கற்றுக்கிற பாடங்கள், இந்த படம் சொல்ல வர மெசேஜ்னு எதுவுமே பிரீச்சியாகவே தெரியல. மை லைஃப் மை ரூல்ஸ், என் வாழ்க்கை என் கண்ட்ரோலில் எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, அது நடக்கிறபடி தான் நடந்தாகும், நம்ம கர்ம பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், நம்ம ஒய்ஃபு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே நம்ம லைஃபுங்கிற ஜென்ரல் ஒரு பார்ட் தான் தத்துவார்த்தமாக நிறைய விஷயங்களை பேசுகிற படம் இது. அதை சரியான கேரக்டர்ஸ் மூலமாகவும் சம்பவங்கள் மூலமாகவும் பேசியிருக்காங்க இயக்குனர் சமுத்திரகனியும் ரைட்டர் ஸ்ரீவச்சனும். அங்கங்கே டயலாகில் இருக்கிற ஹியூமரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேஜ் ட்ராமாலேருந்து அடாப்ட் பண்ணதுனாலையோ என்னமோ இந்த படத்துடைய ஸ்டேஜிங் ட்ராமா மாதிரி தான் இருக்குது. சத்யாவுடைய பின்னணி இசையும் அது ஒரு முக்கியமான காரணம். இது இந்த படத்துடைய முக்கியமான ட்ராபேக். இந்த படம் பேசுகிற அந்த ஆழமான இந்த ஃபிலாசபிகளான விஷயங்கள் எல்லாமே ஒரு நாவலாக ஒரு வேளை படிக்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து ரீடர்ஸுக்கு வந்து அது நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கும். பட் அது திரையில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால சர்ஃபேஸ் லெவலில் சொன்ன மாதிரி தான் இருக்கே தவிர ரொம்பலாம் ஆழமாலாம் யோசிக்க விடல. ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரியான ஒரு அடாப்ஷனில் ஸ்டேஜ் பிளேக்கான ஆடியன்ஸ் அதுக்கான செட்டப்பில் இது பெரிய விஷயமா தெரியல. ஆகா, ஒரு சின்ன ஸ்டேஜ் பிளேக்கை இவ்வளோ பெருசாக யோசிச்சிருக்காங்களேன்னு கொஞ்சம் பிரமிப்பை கூட தரலாம். பட் அது பெரிய ஸ்க்ரீனில் அதே பிரமிப்பை தருமா அப்படிங்கிறது சந்தேகம். அந்த ஃபேக்டர் இந்த வினோதய சித்தம் படத்துலையும் இருக்குது. இந்த கதையில் நடக்கிற சம்பவங்கள் இயல்பாக வந்து போகாமல் கதையை நகர்த்தது கன்வீனியண்ட்டாகவே வந்து போகுது. இந்த படத்தை பார்க்கும்போது பிக்சாருடைய சோல் அப்படிங்கிற அந்த அனிமேஷன் படம் ஞாபகம் வந்துச்சு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரமிஸில் இருக்கிற கதை தான். பட் அது குழந்தைங்க படம் மாதிரி தெரிஞ்சாலும் கூட செம்ம ஐ கான்செப்ட் கதை. அந்த மாதிரி ஒரு டீப்பான கதையை செம்ம கலர்ஃபுல்லாக சுவாரஸ்யமாக நிறைய டெப்த்தோடு சொல்லி நம்மளை நிறைய யோசிக்க வச்சுருந்தாங்க. இந்த வினோதய சித்தமும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ப்ரெமிஸில் இருந்தாலும் கூட அதே எஃபெக்டை கொடுக்கல. அஃப்கோர்ஸ் எல்லா படமும் ஒரே எஃபெக்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த கதைக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்தும் அதை அவங்க பெருசாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்ல வருது. பட் ஸ்டில் ஒரு நல்ல ரைட்டிங்கில், பேசிக்கான மேக்கிங்கில் நீட்டான ஒரு படம் இது. வெறும் 1.5 மணி நேரம் தான் ஓடுது. ஜி5 பிளாட்ஃபார்மில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப யோசிக்காமல் பார்த்துட்டு அப்புறமா யோசிக்கலாம். பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன், கோச்சிக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன். இல்லை சில ஒரு காரணம் இருக்குது அதுக்கு, அது என்னன்றதான் அந்த தீபாவளி இப்போ சொல்லுங்க. அண்ணா தீபாவளிக்கு அப்புறம் சொல்லுங்க, உங்களை உடன்பிறப்பை கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்து எல்லா ரிவ்யூ கமெண்ட்டுமே நான் பார்ப்பேன். நெகட்டிவாக வந்துருக்குன்னு இருக்கு, எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாக கமெண்ட் வந்து இருக்குமா? இதில் என்ன இது நெகட்டிவ் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டெல்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்கு நினச்சி போயிட்டாங்க, அழுக வருது, அப்படி அஞ்சு பழசெல்லாம் ஞாபகம் வருதுன்றாங்க. ஓகே, அது அதான் சொன்னேன், பிஎன்சி சென்டருக்கான படம் இது. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கிற ஆட்கள், ரொம்ப இளகிய மனசுக்காரர்கள்லாம் இந்த படம் வந்து பிடிக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிஞ்சு மனசுக்காரர், உங்களை பற்றி எனக்கு தெரியும். அதனால் மேபி இந்த 2K கிட்ஸ்லாம் கமெண்ட் போடுறாங்க, அவங்களுக்கு இந்த வாழ்க்கை அனுபவம்லாம் கிடச்சப்பறம் மேபி அவங்களுக்கு இந்த படத்துடைய சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலாம். படம் அந்த கிரிஞ்சுன்னு ஒரு வார்த்தை கவனிச்சேன், கிரிஞ்சுன்னு என்னது? நீங்கள் ஒரு 2K கிட்டு உங்களுக்கே தெரியாதா? கிரின்ஸுங்கிறது வந்து இந்த 2K கிட்ஸ் இன்டர்நெட்டை தப்பாக யூஸ் பண்ணுற பல வார்த்தைகள் ஒரு வார்த்தை. என்னென்னா, அவங்க பார்க்காத படம் கேட்காத பாட்டு எல்லாத்தையும் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேர் வச்சாலும் வைக்காம பாட்டு வந்து பயங்கரமாக ஆகும், ஏதோ புது பாட்டு மாதிரி கொண்டுகிட்டு இருந்தாங்களே, ஒரு காலத்து அது பெரிய ஹிட்டு தான். ஆனால் அதே கூட அண்டர் ரேட்டட், இளையராஜாவே அண்டர் ரேட்டட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி அவங்க தப்பாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் கிரிஞ்சு. ஏன்னா அது ஆர்டிகுலேஷன் பிரச்சனை, அவங்களுக்கு கரெக்டான வார்த்தை கிடைக்க மாட்டேது. ஸோ எல்லாத்தையுமே கிரிஞ்சுன்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. அது ஒன்று படம் நல்லா இல்லாட்டி கிரிஞ்சு, மொக்கையாக இருந்தா கிரிஞ்சு, சுமாராக இருந்தா கிரிஞ்சு, ஓவர் சென்டிமெண்டா இருந்தா கிரிஞ்சு, ஓவர் லவ்வா இருந்தா கிரிஞ்சு, ஓவர் தத்துவம் பேசினா கிரிஞ்சு, எனக்கு பிடிக்கல மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரிஞ்சு மேக்ஸ், சரி எனக்கு பிடிச்சிருக்கு மத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க கிரிஞ்சு, ஓடிடியில் ரிலீஸ் ஆனா கிரிஞ்சு, அப்ப எல்லாமே கிரிஞ்சானே, எல்லாமே கிரிஞ்சு தான். அரண்மனை 3 அது நிஜமாவே கிரிஞ்சு. குமாரே இப்படியே பதிச்சு பதிச்சு சின்ன சுடுகாடே பண்ண போற நீ.